ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி இனிப்பு பூரி காரப்பூரி ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து சாப்பிட்லாம் இது வந்து ஒரு வீக்கெண்டில் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நல்லா ரிலாக்ஸாக இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எப்போயுமே வந்து வீக்கெண்ட் பிளான் பண்ணுவேன் ஸோ இந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து காரப்பூரி காரப்பூரி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தான் இனிப்பு பூரிக்கு மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன் ஒரு மாதிரி கடாயை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா கசகசாவை எடுத்துட்டு நல்ல மிதமாக நீங்கள் வந்து வறுத்துக்கணும் நல்ல வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து ஒரு மசால் மாதிரி செஞ்சு நம்ம வெள்ளைப்பாக வச்சு செய்ய போகிறோம் இது வந்து சன்னமாக இருக்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து மீடியமாக தீ வச்சு நம்ம வறுத்துக்கணும் ஸோ இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரைச்சி ஊற்றின குழம்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி கொஞ்சமாக கசகசா போட்டு செய்வாங்க இப்போலாம் யாரும் அந்த மாதிரி செய்கிறதில்ல ஸோ இந்த டிஷ் வந்து ஒரு பாரம்பரியமான டிஷ் தான் ஸோ இப்போ பாருங்கள் கசகசா வந்து கொஞ்சம் கலர் நல்லா மாறிக்கிட்டு வருது ஓரளவு நல்லா வரும்பட்டு அந்த வாசனை வந்து ஒரு நல்ல வாசனை வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதை தவிர வேறு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா வெல்லம் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் இவ்வளோ தான் நம்மளுக்கு இனிப்பு பூரிக்கான பொருள் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறிக்கிட்டு இருக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அது கொஞ்சம் ஆறட்டும் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா துருவுன தேங்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு ஏலக்காவை வந்து உரித்து போட்டுக்கோங்க அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கிடைக்கும் இல்லை எங்களுக்கு அப்படியே தான் போடுறதுன்னா பாகு அப்போ போட்டுக்கோங்க இப்போ போட தேவையில்ல ஸோ அதனால் நான் ரெண்டு ஏலக்காவை வந்து உரித்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் நல்ல ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவுன தேங்காய் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் போடுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது ஓரளவு ஆறிட்டுருக்கும் அதுக்கப்புறம் அந்த கசகசாவை வந்து இது கூட நான் கொட்டிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அந்த சூடோடு போட கொஞ்ச நேரம் நீங்கள் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க இது வந்து கொஞ்சம் நீங்கள் தொக்கு தொக்காக நீங்கள் அரைச்சா கூட நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம தேங்காயில் செய்யறது எல்லாமே அந்த தேங்காயோட அந்த ஒரு மாதிரி அந்த தொக்கு மாதிரி இருக்கும்ல நம்ம தேங்காய் ஒப்பெட்டு தேங்காய் லட்டு அது மாதிரி இருந்தால் கூட இந்த பாகு வந்து நல்லா தான் இருக்கும் அதனால் ஓரளவு நீங்கள் கோர்ஸாக அரைச்சாலும் சரி இல்லை நைஸாக அரைச்சாலும் சரி அது உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்து தான் நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்குவேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் கசகசா வந்து ஓரளவு ஆறிடுச்சு கசகசா பாருங்கள் கலர் நல்லா மாறி இருக்குது இப்போ வாசனையே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது இன்னும் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் வந்து வாசனை சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணான்னா அதே கடாயில் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வெள்ளம் ஊற்றி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருங்க அதுக்கப்புறம் தேவையான வெள்ளம் போட்டு உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இது வந்து கெட்டியாகும் நீங்கள் பூரி இதில் ஊற போடுறப்போ இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வெள்ளம் வேணுமோ உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த அந்த மண்டை வெள்ளம் உருண்டை வெள்ளம் இருக்குல்ல அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சு நான் வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இது வந்து ஓரளவு ஆர்கானிக் வெள்ளம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தூசி அதெல்லாம் எதுவும் இருக்காது மண்ணெல்லாம் அதனால் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கரைச்சிட்டு அதை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இது வந்து நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க இது கலந்து விட்டு இது நல்லா கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் இதுக்கு பாகு கணக்கெலாம் எதுவும் கிடையாது இது வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஏற்கனவே அந்த மசாலா இருக்குல்ல இப்போ ஓரளவு சூடெல்லாம் ஆறிட்டுருக்கோம் கொஞ்சமாக வந்து அதில் தண்ணி அளவுக்கு அதுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அந்த மசாலா வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளைக்கரை செல்லில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து நல்ல கரையிற வரைக்கும் கிண்ட போகிறேன் இது கரைஞ்சா போதும் இது பாருங்கள் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கவுங்க இதுக்கு பொறுத்து தான் கொஞ்சம் தொக்கு தொக்காக இருந்தாலும் தான் இருக்கும் நைஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இது ரெடி இப்போ பாருங்கள் வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுனால நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதை வந்து கொதிக்கணும் இவ்வளோ பாகு கம்பி பதம் வரணும் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி அது சூடேறினா போதும் அந்த டைமில் நீங்கள் அந்த அரைச்சி வச மசாலாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி கட்டிப்படாமல் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இது போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அப்படியே வீடே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் இந்த டைமில் நல்லா சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு எல்லாமே எடுத்து போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் வெல்லம் அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கால் டம்ளர் இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த தேங்காய் வெல்லம் கசகசா அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் தேங்காய் கம்மியாக எடுத்திங்கன்னா நம்ம நார்மல் பானக்கம் மாதிரி ஆயிரும் அப்புறம் அந்த கசகசாவோட அந்த வாசனை கொஞ்சம் ஜாஸ்தி தெரியிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஓரளவு இந்த பச்சை வாசனை ஏற்கனவே நம்ம வறுத்து தான் போட்டிருக்கோம் கசகசா லைட்டாக பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொதிக்கிறப்பையே ஒரு நல்ல வாசனை வரும் இது போதுமானது இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ ஓரளவு இது ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது பக்கத்துலேயே நீங்கள் என்னென்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி பூரிக்கு வந்து நீங்கள் வச்சிடலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றி பூரிக்கானது ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் பூரிக்கானது எல்லாமே வந்து தீத்தி வச்சாச்சு ஸோ இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ பூரி போட்டுடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் பக்கத்தில் இது ரெடியானதுனால இதையும் வந்து நான் சைட் பை சைடு அப்படியே கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் பூரி எல்லாம் எடுத்தாச்சு அதுவும் ஆஃப் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூரியே சுட்டு வச்சுக்கோங்க ரொம்ப சுட்டு சுட்டு அப்படியே எடுத்து போட ஒரு மூணு நாலு பூரி சுட்டுட்டு ஒரு பேட்ச் வந்து அதில் போட்டுட்டு நல்ல மூழ்கிற அளவுக்கு இந்த நல்லா ஊற வச்சுருங்க இது கொஞ்சம் ஊரினாதான் அது ஃபுல்லாக நல்லா இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டு இது மாதிரி ஊற வச்சுருங்க இப்போ இது வந்து ஊறிட்டுருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காரப்பூரிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் பூரிக்கு வந்து நம்ம நார்மல் பூரி தான் எப்பயும் செய்கிற மாதிரி தான் அதுக்கு வந்து வெங்காய குருமா செஞ்சுருக்கேன் நான் ஸோ காரப்பூரி வெங்காய குருமா வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ரெசிபி வேணும் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பாருங்கள் காரப்பூரிக்கு நான் தனியாக வெறும் பூரி மட்டும் செஞ்சு வச்சுக்கிறேன் இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ்ங்க இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ இது வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால ஒரு வீக்கெண்ட் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களாம் அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது செம்மையான டிஷ்ஷு பாருங்கள் காரப்பூரி வெங்காய குருமா அதுக்கப்புறம் இனிப்பு பூரி இனிப்பு பூரி ரெண்டு வச்சு நல்லா இப்போ ஊரிருச்சு அதுக்கு மேலே வந்து அந்த இது ஊற்றியாச்சு அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒரு வீக்கெண்டில் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ